வெல்கம் டு லக்கி சமையல். லக்கி சமையல நம்ம இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணுங்கிறது பார்த்துடலாம். ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரெசிபி தான். அதுவே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்கு, சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம். வழக்கம் போல் நான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல எடுத்துட்டேன். நம்ம இன்றைக்கி பாசுபதி ரைஸில் செய்ய போகிறோம். அரை கிலோ சிக்கன் எடுத்து குட்டி குட்டி பீஸாக போட்டு வாங்கிக்கிட்டேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டோன்னா நமக்கு நல்ல கலராக இருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பாட்டில் தண்ணி வச்சு ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து பாசுபதி ரைஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கேன்ல, அதை 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர் அது ஊறி இருக்கட்டும். இந்த தண்ணி கொதிக்கக்குள்ளாட்டி நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் மீடியமான ஹீட்டு வந்தவுடனே நம்ம சிக்கனையும் சேர்த்துடலாம். ஏன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, ஓரளவு சாஃப்ட்டும் இருக்கணும், ஜூஸியாகவும் இருக்கணும். அப்போ நமக்கு 75% இந்த சிக்கன் வெந்துச்சுன்னா போதும். நல்லா சிக்கனை திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கனால நல்ல கலராக இருக்குது. இதே போல் எல்லா சிக்கனையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெயை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட வேணாம். முட்டை கிண்டுறதுக்கும் ரைஸுக்குமே இருக்கிற எண்ணெயை நம்ம சேர்த்துடலாம், வேஸ்ட் மட்டும் பண்ணிட வேண்டாம். பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஊற வச்சுருக்க ரைஸை அது கூட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஆயிலும் தேவையான உப்பும் சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சனால நமக்கு இது ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும். இதை ரொம்ப கவனமாக நம்ம பக்கத்திலே நின்று வேக வச்சு எடுத்துடணும். கொஞ்சம் கவனம் சிதறினா கூட, சோறு உடஞ்சி போச்சுன்னா, ரைஸ் உடஞ்சி போச்சுனாக்க நமக்கு ஃப்ரைட் ரைஸு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். ஒரு ரைஸை எடுத்து அமுக்கி பார்த்தோம்னா நமக்கு அரிசி இல்லாமல் நல்லா பதமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஃபில்டரில் வடிகட்டிடலாம். உங்களுக்கு கூடுதலாக வெந்துருச்சுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு அது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றிட்டோன்னாக்க அந்த ஹீட்டு போயிடும். போனோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வேகாது. அதுக்கு பிறகு இப்போ வந்து நான் அந்த சிக்கன் வறுத்த பேன்லேயே முட்டையை வரட்டி எடுத்துக்கிறேன். அந்த எண்ணெய் ரெட் கலராக தான் இருக்கும், ஆனால் பட் அதில் உரப்போய் உப்பெல்லாம் இருக்காது. நம்ம இந்த எக்குக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எக்கை வரட்டி எடுத்துடலாம். இதுக்கு நான் வந்து இப்போ சால்ட்டும் பெப்பரும் தான் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். சிக்கனையும் வறுத்தாச்சு, எக்கையும் பொறிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு பட்டர் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இல்லாட்டி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்துட்டு நம்ம சிக்கன் வறுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் பேலன்ஸ் எண்ணெய் இருந்துச்சு ஆயில், அதையும் இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 1/4 கிலோ முட்டைக்கோசு வாங்கி நல்லா நைஸாக லென்த்தியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கேரட்டு, 2 பெரிய கேரட்டு குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துட்டேன். பீன்ஸ் வந்து நமக்கு பச்சை ஸ்மெல் வரும்னா ஒரு பாயில் பண்ணி கொஞ்சம் இதோட சேர்த்துடலாம். அதே போல் ஃப்ரெஷ் பட்டாணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன்.
நான் வந்து பீன்ஸை பாயில் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அது பச்சை ஸ்மெல் வருங்கிறனால நல்லா எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கேப்சிகானும் நல்லா நைஸாக லென்த்தியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் கேப்சிகானை சேர்க்கணும், ஏன்னா இது ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இதுக்கு இப்போ தேவையான சோயா சாஸை சேர்த்துருவோம். சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதுபோல் ரெட் சில்லி சாஸும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃப்ளேவர். இது கூட பெப்பரும், காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது 50% வெந்திருந்தால் போதும். வெந்தவுடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூடவே பொரிச்சு வச்சுருக்க எக்கையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு இடம் விடாமல் அந்த எக்கு சிக்கன் வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பின்னாடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துருவோம். ரைஸ் பாருங்கள் நல்லா பொது பொதுன்னு சூப்பரான பக்குவத்தில் வெந்திருக்கு. நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி ரைஸ் உடஞ்சி போயிடும். நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸுங்க. இதுக்கு இப்போ தேவையான பெப்பரையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். ரொம்ப எம்மியான ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி. இந்த ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஃபீட்பேக் எதுவும் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.